بسم الله الرحمن الرحيم. ஒரு சகோதரர் தரீக்கா பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதாக ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். இது ஒரு விரிவான விளக்கமுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் நான் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். சகோதரரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நெறிமுறைப்படுத்தி வழிமுறைப்படுத்தினார். காலங்கள் செல்ல செல்ல இந்த உம்மத்திலே பல்வேறு விதமான நிலைகள் தென்பட்டன, பல்வேறு விதமான செயல்பாடுகள் புழக்கத்திலே வந்தது. அதில் ஒரு முறை மனிதர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி சில பெரியார்கள், ஞானவான்கள் சில வழிமுறைகளை கையாண்டு அவர்களை ஷரியத்தினுடைய வழியிலே நிலைத்திருப்பதற்காக வேண்டி உள்ள முயற்சிகளை எடுத்தார்கள். அவ்வாறு முயற்சி எடுத்த பெரியார்களுடைய பட்டியலில் தான் நீங்கள் ஹரத் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி, ஹரத் ஹாஜா முஹினுத்தீன் சிஷ்டி ரஹமத்துல்லாஹி, ஹரத் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி, ஹரத் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹமத்துல்லாஹி, இந்தியாவினுடைய பெரியார்களில் ஹஜரத் நிசாமுத்தீன் ரஹமத்துல்லாஹி, அதற்கு பின்னால் ஹஜரத் குதுபுத்தீன் பக்தியாரி ரஹமத்துல்லாஹி, இன்னும் நீங்கள் நிறைய பெரியார்களை எடுத்துக்கொண்டே வரலாம். இவர்கள் எல்லாம் தங்களிடத்திலே உபதேசங்களை கேட்க வந்தவர்களை தங்களுடைய பேச்சுகளாலும் தங்களுடைய செயல்முறைகளாலும் அவர்களுடைய உள்ளத்தை சீர்திருத்தினார்கள். இவைகள் தான் தரீக்கா என பெயர் பெற்றது. எதுவரையிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கும் மாற்றம் இல்லாமல் இவைகள் இருக்குமோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் இது ஒரு நல்ல விதமாக இருக்கின்றது என்று எண்ணிய சில குறைமதி கொண்டவர்களும் உள்ளத்தில் நோயுடையவர்களும் இதையே தவறான முறையில் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதை பணம் பண்ணுவதற்கும் தங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்கும் தவறான வழிமுறைகளை உள்ளே கொண்டு வருவதற்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான செயல்களை உள்ளே நுழைப்பதற்கும் இதை நல்ல வழியாக பயன்படுத்தி உள்ளே நுழைந்து விட்டார்கள். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய தரீக்கா என்று சொல்லக்கூடிய தவறான வழிமுறைகள், அதற்காக ஒரு பெரிய தலைப்பாகை கட்டுவது, மிக பெரும் பெரும் உத்திராட்சி கொட்டை போன்ற மாலைகளை கழுத்திலே அணிவது, அவர் முன்னே செல்லும் பொழுது படை பவிசுகளுடன் 20-30 பேர் சுற்றுச்சூழ வருவது, அவருக்காக வேண்டி தனி வாகனம், அவரை மேலே ஏற்றும் பொழுதும் கீழே இறங்கும் பொழுதும் மிக பெரும் கண்ணியம் செய்வது, அந்த கண்ணியத்தினுடைய உச்சக்கட்டமாக காலில் விழுவது, கை கால்களை தொட்டு முத்துவது, அவர் விட்டு சென்ற பொருட்களை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கொள்வது, இவைகள் எல்லாம் அபரிமிதமான செயல்களாக மாறிப்போய்விட்டது. இதில் ஆசை கொண்டு இந்த இன்பத்தில லயிப்பு கொண்டு சிலர் இந்த தவறான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அது இன்றைக்கு நிறைய நிலைத்திருக்கின்றது. எனவே போலி தரீக்காக்களை விட்டுவிட்டு தங்களை சீர்திருத்தக்கூடிய நல்லவர்கள் அவர்களுடைய தொடர்பிலும் அவர்களுடைய சகவாசத்திலும் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. யார் அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கும் மாற்றமான வழிமுறைகளை தரீக்காக்கள் என்ற பெயரில் உள்ளே நுழைத்துக் கொள்கின்றார்களோ இவர்களிலிருந்து எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லவர்களை திட்டாமல் இருப்பதும் தான் நம்முடைய நடுநிலைமையான ஒரு போக்கு. இதை பற்றி நாமே தெளிந்து கொண்டு யாராவது நல்ல சிறந்த ஆலிமிடத்திலே தெளிவு பெற்று சரியான வழிமுறைக்கு நம்மை உட்படுத்திக் கொள்வதுதான் சரியாக இருக்கும். எனவே நல்லவர்களை தரீக்காக்கள் என்ற பெயரில் நாம் திட்டுவதும் கூடாது. தரீக்காக்கள் சரியானவை என்று எண்ணி தீயவர்களுடைய வலையிலே மாட்டிக்கொள்ளவும் கூடாது. இதிலிருந்து உஷாராக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.